நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தில் வந்து நான் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் அவ்வளோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்க்கலாம். நான் ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் இருந்துச்சு, அதை சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வெல் மிக்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். அரை டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி பவுடர், முக்கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள். இதை முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எவ்வளோவுக்கு எவ்வளோ எண்ணெயில் கொடுத்து நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடைய மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதனால் நான் ரொம்ப நேரமே எடுத்துக்கிட்டேன், நல்லா வதங்கி இந்தோடய மசாலாக்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். போதுமான அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் முருங்கைக்காவை சேர்த்துட்டு ஒரு கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை வேக வைக்கணும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். அது ஆவியில் வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். மசாலாக்கள் வந்து முருங்கைக்காய்க்குள்ளே இறங்கி முருங்கைக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூனுக்கு சிறுஜீரகத்தூளும் முக்கால் டீஸ்பூனுக்கு வெள்ளை மிளகாய் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கும் மசாலாகள்லாம் நல்லா அந்த முருங்கைக்காயில் சேர்றதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி தம் போடுற மாதிரி மூடி போடவும் வைக்கணும். மூடி போட தான் உங்களுக்கு அந்த ஆவியில் வந்து முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்து வரும். கோழி கூட சீக்கிரம் வந்துருங்க, அந்த முருங்கைக்காய் லேஸில் வேக மாட்டேன்ருச்சு. ஓரளவு நல்லா மசாலா திரண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாவை ஸ்லெண்டாக வெட்டி இந்த மாதிரி நான் மேலே போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் கொடுக்கலாம், உங்களுக்கு காரமாக வேணும்னா. நான் வந்து அந்த காரத்துக்கு பதில் நான் கருப்பு மிளகு கொடுத்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு கொதி வரணும், அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து திறந்து வைப்போம். இவ்வளோ வெந்துருச்சு, இப்போ நான் மூட மாட்டேன். இப்போ வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதெல்லாம் அதில் ஆட் பண்ணிப்போம். உங்ககிட்ட தேங்காய் பால் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி வந்து எனக்கு தேங்காய் பால் கிடைக்கல, அதனால் நான் வந்து எவப்ரேட்டட் பால் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டால் கிருமியாக இருக்கும்.
நல்லா க்ரீமியாக கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்காய் குருமா கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.